நீங்க எல்லாம் உங்களை தேடுறது சாப்பிட கூட வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது எந்த இடம் தெரியல, போற திருவிழாவில் எங்க அண்ணன் தேர ஒரு ரெண்டு வந்து விழுந்த இடம் கல்லட்டு வச்சிருக்கேன். இந்த திருவிழாவில் எங்க அண்ணன் தலைய வெட்டினவன் தலைய வெட்டிருந்தேன் சுடுகாட்டு சாம்பல் எடுத்து நெஞ்சில பூசி சும்மா எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி அப்படி பாட்ட போறேன், எப்படி அப்படி பாட்ட போறேன்னு அண்ணனோட என் அண்ணன் கனவுல வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அண்ணன் இந்த திருவிழாவில் வருது ராத்திரி வச்சிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மறுநாள் காலையில வரைக்கும் நமக்கு பிரிய வேண்டியது இல்ல. நாம எங்க பிரியறோம்? நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் உன்னையதான் நினைச்சிட்டு இருக்கேன், நீயும் என்னையதான் நினைச்சிட்டு இருக்க. இல்ல நாம என்னச்சு தாவணி இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் நீ ஜீன்ஸ் டிஷர்ட் போடுன்னு. நீ சொல்லிட்ட, எங்க வீட்டுல ஒத்துக்கணுமே. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஜீன்ஸ் டிஷர்ட் தான் போடணும். என்ன நீ கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கி கொடுத்தா நான் மாட்டேன் சொல்லுவேன். அந்த பையன் கூட ஊத்து போ. ஊத்து அண்ணே தப்பு அந்த எம்எல்ஏ பண்ணிட்டு பழிய உங்க மேல போட்டுக்காங்க. பொது சேவை செய்யறன்னு சொல்லி அரசியல் முகமுடிய மாட்டிக்கிட்டு கொலை செய்யற, கற்பழிக்கிற, கொள்ளையடிக்கிற, ஆனா குற்றவாளி நாங்கன்னு போலீஸ விட்டு பிடிக்க வைக்கிற. படுக்கிறதுக்கு ஒரு வீடு, பதுக்கிறதுக்கு ஒரு வீடு, தோட்டத்துல ஒரு வீடு, பீச்சுல ஒரு வீடு, வீடாடா கட்டி வச்சிருக்கீங்க, அரண்மனைலடா கட்டி வச்சிருக்கீங்க. யாரோட பணம்
ஒதுங்கிறதுக்கு குடிசை கூட இல்லாத ஏழைங்களோட பணம் வெக்கமல்ல. செஞ்சது தப்புதான் விட்டு. இந்த தமிழரசன் இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி ஆளுங்களை கொண்டுகிட்டேதான் இருப்பான். என்ன ஒண்ணும் பண்ணிடாத தமிழரசா, மன்னிச்சிரு, என்ன கொன்றாத, எது வேணாலும் எடுத்துக்கோ. தமிழரசனோட கட்சி தான் மக்களோட கட்சின்னு பிரச்சாரம் பண்றேன். உடனே கோச்சுக்கே கொஞ்சம் தண்ணி கொண்டா. அம்மா, ஒண்ணுக்கு மூணு இருந்து ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்ல. உன்ன பார்த்ததுமே பாதி திருப்தி ஆயிடுச்சு, மீதி சொல்லணுமா? அம்மா, நீ ஒரு புஸ்தகம் கேட்டீங்க ஞாபகம் இருக்கா? அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா இதே வச்சுக்கோ. அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பட்டு போடுவேன். இந்தா வச்சுக்கோ. அப்புறம் நீ கேட்காமலேயே நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன தெரியுமா? என் வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு புதுசா ஒரு ஸ்வீட் கடை திறந்திருக்கான். சும்மா பாராமல்லாம் அப்படி அழகா போடுறான், சாப்பாரு ரொம்ப பிரமாதமா இருக்கு. சாப்பாரு ரொம்ப நல்லா இருக்கும். என்ன போடுறீங்க? புதுசா ஒரு மோதிரம் வாங்கினல சாமி படம் வச்சு, அதைத்தான் மூடி வைக்கிறேன். நம்ம பண்ற தப்ப அந்த சாமி பாத்திர கூடாதுல்ல. நம்ம கடவுளுக்கு அவ்வளவுதான் சக்தி போல இருக்கு, துணியை போட்டு மூடிட்டா கண்ணு தெரியாது. ஐயோ, சாமி பத்தி அப்படி எல்லாம் தப்பா சொல்லக்கூடாதுமா. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சின்ன பொண்ணு, உட்காரு. பேசல, ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அனுபவிக்கிறதுக்கு 60 முத்தங்கள். இது ஒரு முக்கியமான விஷயம், என்ன தெரியுமா? இட்டாலியன் முத்தம் கொடுக்கும் போது மாத்திரம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. இந்த பாருமா,
தமிழரசு எங்கதான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கானா, அவனை பாத்தீங்க டக்குன்னு என்கிட்ட சொல்லிடு. 50,000 ரூபாய் பரிசு கொடுக்கறாங்களாம், ஆளுக்கு பாதியா பிரிச்சு எடுத்துக்கிறோம். என்ன ஜாக்கிரத, வந்த நேரமே சரியில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவில்பட்டி தொகுதி எம்எல்ஏ சண்முகத்தை தாக்கிவிட்டு பல லட்சங்களை கொள்ளையடித்து தீவிரவாதி தமிழரசன் தலைமறைவாகி விட்டதாக போலீஸ் செய்தி கூறுகிறது. பாரத பிரதமர் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு சந்தேகப்பட்டு தள்ளி வச்சுட்டான், வாழ்க்கை குடுக்கறேன்னு கூட்டிட்டு போறவன் என்னை வச்சு வியாபாரம் பண்ண ஆசைப்பட்டா. ஒரு ஆம்பளை எத்தனை பொம்பளைங்களோட தொடர்பு வச்சிருந்தாலும் அந்தஸ்துன்னு சொல்ற இந்த சமுதாயம் நான் ரெண்டு பேரோட வாழ்ந்தேங்கிறத காரணம் காட்டி இன்னும் விபச்சாரி ஆகுற வரைக்கும் துரத்தி துரத்தி ஜெயிக்கவும் ஜெயிச்சுதே. பசியும் ஒருமையும் ஒரு காரணம் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒரு விடுவுக்கான வரவே பெறாத தமிழரசன், நம்ம மாதிரி ஏழைங்க விடுற கண்ணீர் இந்த கேடுகட்ட சமுதாயத்தை எரிச்சிடும். பல கோடி ஏழை மக்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டதுக்கு காரணம் சில பேர் கையில பல கோடி குவிஞ்சிருக்கிறதுனாலதான். இந்த இதயமே இல்லாத அயோக்கியங்களை வர்க்க எதிரிகளை எல்லாம பண்ணிட்டா எல்லாருக்கும் எல்லாம கிடைக்கும், எல்லாம ஒழியும், அடிமத்தனம் அழியும், ஏழை பணக்கார இல்லாத ஒரு சமமான சமுதாயம் உருவாகும். அந்த கடமையை தான் நானும் என் தோழர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் உங்க இயக்கத்துக்கும் என் உயிரை கொடுக்கவும் நான் தயாரா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு தோழர்கள் தான் இருக்காங்க. இப்ப ஒரு தோழி கிடைச்சிருக்கீங்க, விடிய ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு நிறைய கடமைகள் காத்துட்டு இருக்கு, நான் புறப்படுறேன். திரும்பி நான் இருந்தேன்னா எனக்கு ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து. நீங்க கொண்டு வந்த பணம் இதுல இருக்கு. சரி, நான் வரேன். திரும்ப எப்ப வருவீங்க? உயிரோட இருந்தேன்னா நிச்சயமா வருவேன். மனுஷங்களா படிச்சு வேற வேற ஜாதியில பிறக்க வச்சு எப்படியாவது சேர்த்து வச்சிரு.